ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த அமிகுருமி கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அமிகுருமின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரோஷேட் டால்ஸ் தான் நம்ம அமிகுருமின்னு சொல்கிறோம். ஸோ என்னோட ஃப்ரீ கிளாஸஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வீடியோ போடும் போதும் இல்லைன்னா கிளாஸ் அப்டேட் கொடுக்கும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அமிகுருமிக்கு மீனிங் தெரிஞ்சுக்கலாம். அமிகுருமிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு. அமிக்கு மீனிங் வந்து க்ரோஷே ஆர் நிட்டட், அதுக்கு மீனிங் வந்து அமி. குருமினா வந்துட்டு ராப்பிங், அதாவது ஏதாவது ஒரு மடிக்கிற மாதிரி இல்லைன்னா ஸ்டஃப்டு டால், இதை வந்துட்டு குருமின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை சேர்த்து அமிகுருமின்னு கூப்பிடுறாங்க. ஸோ காமனாக நம்ம எல்லாரும் க்ரோஷேட் டால்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அமிகுருமிக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் பார்த்துடலாம். இப்போ நான் காமிக்கிற ப்ராடக்ட் எல்லாமே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது தான், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, வேணும்னா பை பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரோஷேட் கிட். இந்த க்ரோஷேட் கிட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா ஹூக் சைஸுமே வந்துடுது. அண்ட் பெரிய டால்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பெரிய மார்க்கர், அண்ட் சின்ன டால் ஒர்க் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி சின்ன மார்க்கும் இருக்குது. அப்புறம் கனெக்டர் பின்னுமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஹூக்கை வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக கேப்பு. ஸோ கவுண்ட் மார்க்கரும் இருக்குது, அண்ட் தம் ரிங்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கட்டரும் இருக்குது, அண்ட் இன்ச்சு டேப்பும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா க்ரோஷேட் நீடில். ஸோ இதில் வந்து நம்ம டால்ஸ் மேக் பண்ணும்போது நீடில் வந்து ரொம்பவே முக்கியம். பட் இந்த பெரிய நீடில் பார்த்தீங்கன்னா பெரிய டாலுக்கு தான் யூஸ் ஆகும். இந்த மாதிரி சின்ன டாலுக்கு வந்து இந்த நீடில் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ நார்மலாக பட்டன் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா பெரிய ஐ இருக்கிற நீடில் வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதோட எட்ஜ் வந்து அவ்வளோவா ஷார்ப் இருக்காது, ஆனால் அதோடய ஐ பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் யான் உள்ளே போகிற அளவுக்கு. ஸோ இந்த மாதிரி நீடில் வாங்கிட்டோம்னா இந்த சின்ன டாலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்மளோட டால்ஸோட லெக்ஸு அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸு அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீடில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் வந்துட்டு சின்ன சின்ன மைன்யூட் ஒர்க் பண்ணுறதுக்காக நார்மல் ஹேண்ட் நீடில் இருக்கும்ல, அது கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஐஸு அதுக்கப்புறம் வந்து நோஸு இதெல்லாம் வந்து எம்ப்ராய்டரி போடுற மாதிரி இருக்கும், ஜஸ்ட் ஒரு ஸ்டிச்சு போடுற மாதிரி இருக்கும், அதுக்கெல்லாம் வந்துட்டு நார்மல் இந்த நீடில் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த நார்மல் நிடில் ஹேண்ட் நிடில்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். அதோட சைஸ் வந்து நம்பர் 8. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த க்ரோஷேட் கிட் வந்து நம்ம பார்த்தாச்சு. இது வந்து மீஷோவில் வந்து அவைலபிளாக இருக்குது, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யான். யான் வந்து ப்ரொஃபஷ்னலாக க்ரோஷேட் டால்ஸ் மேக் பண்ணும்போது காட்டன் யான் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, 100% காட்டன் யான். கங்கா பிராண்டோட சம்மர் லவ் 100% காட்டன் யான், இதுதான் வந்து நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது நம்மளுக்கு 50 கிராம்ஸ்லேயே வந்து கிடைக்கிது, தின்னாகவும் இருக்கும். ஸோ 100 கிராம்ஸ் வந்து வாங்கும்போது நம்மளுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து வாங்க முடியாது. ப்ரைஸ் வந்து 100 கிராம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸ் இருக்கும். ஸோ 50 கிராம்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய கலரில் கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து அமேசானில் அவைலபிள் இருக்குது, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, செக் பண்ணி பாருங்கள். இது வாங்குறதுக்கு உங்களுக்கு பட்ஜெட் இல்லைன்னா நார்மலாக இந்த நம்மளுக்கு ஷாப்பில் கிடைக்கக்கூடிய அந்த அக்ரிலிக் அண்ட் 10 ரூபீஸோடது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷ்னலாக வந்து நம்ம காட்டன் யான் தான் வந்து யூஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா காட்டன் யானில் ஒர்க் பண்ணது, அண்ட் அக்ரிலிக் யானில் பார்த்திங்கன்னா இந்த பேபி டால் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்து சேஞ்சாக இருக்கும். புதுசாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்ம யூஸ் பண்ண காட்டன் யான் வந்து எதுவுமே ஆகாது. ஆனால் அக்ரிலிக் யானில் பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டு மேலே வந்துட்டு நூல் நூலாக வர மாதிரி நம்மளுக்கு வந்து மேலே நூல் நூலாக வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும், இதுவும் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் யூஸ் பண்ண அந்த ஃபர் வந்துட்டு நம்மளுக்கு வர மாதிரி ஆயிரும். ஸோ யானில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கலர் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் கலர். இது வந்துட்டு சிம்லராக வந்து ஸ்கின் கலரோட மேட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி பேபி டால்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணும்போது ஸ்கின் கலருக்கு வந்து நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த பேஜ் கலர் யான் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து கங்கா பிராண்டில் எனக்கு கிடைக்கல. ஸோ நான் வேறு பிராண்ட்லேருந்து அமேசானில் ஆர்டர் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, காட்டன் யான் அக்ரிலிக் யான் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெல்வெட் யான். இது வந்து சாஃப்ட் டாய்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த வெல்வெட் யான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து வெல்வெட் யான்லேயே வந்துட்டு அமிகுருமி டால்ஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணுவாங்க. இந்த டெடி பியர் அதுக்கப்புறம் பன்னி இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த வெல்வெட் யான் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 8 mmல வந்துட்டு சேஃப்டி ஐஸும் எடுத்து வச்சிருக்கேன். ஐஸை பற்றி நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும். பேபிஸ்க்கெல்லாம் வந்து நம்ம இது விளையாடுற கொடுக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப வந்து இது பிடிச்சிருக்கும்.
இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100 grams வந்து கிடைக்குது. இது வந்து நான் ஷாப்ஷீல இருந்து தான் வாங்கினேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த அமிகுருமி கிளாஸில் கண்டிப்பாக வந்து இந்த யானை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டெடி பியர் வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்காகவே இந்த யான் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது எந்த மாதிரி அந்த டால் டுக்குன்னு வந்து சைடில் நான் இமேஜ் அட்டாச் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமிகுருமிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராடக்ட், இது வந்துட்டு பாலிஃபில். நம்ம டால்ஸ்க்கெல்லாம் உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வந்து இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து மேன்மேட் ஃபைபர். இது வந்து 250 grams வந்து நினைக்கிறேன், பட் ஒரு 50 dolls கூட நம்ம மேக் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு இது கிடைக்கும். அண்ட் கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும் ரேட்டு. இது வந்து மீஷோலையும் இருக்குது, எல்லா வெப்சைட்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ எது கம்மியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது இல்லாமல் நம்ம டால் வந்து மேக் பண்ணவே முடியாது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதிக அளவு இது வந்து ஸ்டஃப் பண்ணணும், அப்போ தான் வந்து அந்த டாலோட ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஐஸ். இது வந்து நம்ம டால்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து 6mm, 7mm, 8mm எல்லாம் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ குட்டி குட்டி டால்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம 6mm அந்த சேஃப்டி ஐஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா 8mm சேஃப்டி ஐஸ். ஸோ இதுக்கு பாருங்கள், இது சூட்டே ஆகலை. ஸோ நம்ம எந்த சைஸில் வந்துட்டு டால் மேக் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஐஸும் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இது ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி குட்டி டால்ஸ் தான் மேக் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 6mm சேஃப்டி ஐஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் 8mm வச்சுருக்கேன். இது வந்து டெடி பியருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வாங்கும்போது ஆன்லைனில் சைஸ் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஷேடோ பேலட். என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஐஷேடோ பேலட் காமிக்கிறேன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது வந்து எக்ஸ்பீரி ஆனது தான். ஸோ இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஐஷேடோ பேலட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி வந்து டால்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேடு கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இந்த டெடி பியரில் எப்படி வந்து இதை ஷேடு கொடுக்க யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஒரு லைட் பிங்கிஷ் ஒரு ஆரஞ்சிஷ் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி இதோட இயர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் சீக்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஹைலைட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த ஐஷேடோ பேலட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லுக்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட அமிகுருமிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கப் போட்டாச்சு. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசெல்லாம் வாங்க வேண்டியனு அவசியமே இல்லை. ஸோ நம்மக்கிட்ட எக்ஸ்பயர் ஆனதோ இல்லைனா வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதோ அதுவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேபிஸ்க்கும் வந்துட்டு நம்ம சீக்ஸ்க்கு மட்டும் போடுவோம். ஸோ நீங்கள் நிறைய டால்ஸில் வந்துட்டு நல்லா கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ஐஷேடோ பேலட்லாம் பார்த்தீங்கன்னா சீப் ரேட்லேயே கிடைக்கிது. அதோட லிங்க்கும் நான் தர வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து சூவிங் த்ரெட். இது வந்து மோஸ்ட்லி இந்த ஒயிட் கலரில் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த டால்ஸோட லெக்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் எல்லாம் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் மட்டும்தான் நம்ம இப்போ கிளாஸ் 1ல பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கிளாஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய அப்டேட்ஸ் வரும். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் இனி ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ குரூப் கிளாஸ்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கிறத வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.